ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சிவபெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாள்களில் ஒன்று சிவராத்திரி. மாதம் தோறும் வரும் சிவராத்திரி நாட்களில் பலரும் விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வதுண்டு. சிவனுக்கு விருப்பமான சிவராத்திரி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதிலும் நவம்பர் 29 தேதியான இன்று கார்த்திகை மாத சிவராத்திரி. இந்த நாளில் சிவனை வழிபட்டால் மன அமைதி, செல்வ வளம், வெற்றி ஆகியவற்றுடன் சிவனின் அருளும் கிடைக்கும். பரம்பொருளாகிய சிவபெருமானின் விருப்பத்திற்கு உரியவர்களாக மாற்றுவதற்கு வழிபட வேண்டிய சிறந்த நாள் மாத சிவராத்திரியாகும். இந்த நாளில் குறிப்பிட்ட சில சிவ மந்திரங்களை பாராயணம் செய்து அதீதமான பலனை தரும். மற்ற நாட்களில் இந்த மந்திரங்கள் சொல்வதை விட சிவனுக்குரிய சிவராத்திரி நாளில் இந்த மந்திரங்களை சொல்வதும் சிவாலயத்தில் அமர்ந்து சொல்வதும் உன்னதமான பலனை தரும். ஆயுள் ஆரோக்கியம் பெருகும், குறையாத செல்வம் சேரும். சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய சில சிவ மந்திரங்கள். மகாமிருத்யுஜ மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்வதால் மோட்சம் கிடைக்கும், மரணபயம் நீங்கும், செல்வம் சேரும், ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாயா என்ற புனிதமான சிவ மந்திரத்தை உச்சரித்தால் அதிர்ஷ்டம் பெருகும், துன்பங்கள் நீங்கி நல்ல எதிர்காலம் அமையும். சிவகாயத்ரி மந்திரம் சிவகாயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை சிவராத்திரி அன்று சொல்பவர்களுக்கு ஞானம் அதிர்ஷ்டம் பெருகும், சிவ ஞானத்தை பெற முடியும். ருத்ர மந்திரம் ஓம் ருத்ராய நமஹ என்று ருத்ர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தால் பயம், கவலைகள், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், செல்வமும் ஆரோக்கியமும் பெருகும். சிவ தியான மந்திரம் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் மந்திரத்தை சொன்னால் ஆன்மீக வளர்ச்சி, ஞானம், நல்லறிவு, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சிவஸ்துதி மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்பவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும், ஆன்மீக ஞான வளர்ச்சி ஏற்படும். ஹரி ஓம் சிவ ஓம் மந்திரம் சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களில் ஒன்றான இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு சிவனின் அருளும் திருமாலின் அருளும் கிடைக்கும், ஞானம் அதிகரிக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.